இனி இல்ல திருமண அழைப்புதல் தருவதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்திக்க வந்து இனிதே பெற்றுக்கொண்டார். கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் தருவதாக இருக்கிறேன். இது ஒரு ஒரு நல்ல பண்பு அல்லவா? அவருக்கு தந்த பிறகு தான் எல்லாருக்கும் தரணுன்றதுக்காக சிஎம் கொடுத்துட்டு அவங்க டூர் கிளம்புறாங்க. அதை கொடுத்துட்டு போயிட்டுருக்கேன். வேற ஏதாவது சார், இப்போ சசிகலா வந்திருக்காங்க சென்னைக்கு. அவங்க வந்திருக்கிற நேரத்தில் நீங்கள் முதலமைச்சர் சந்திச்சது வந்து நான் உங்கள் பக்கம் தான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? நோ கபாட், சாரி, மன்னிச்சிருங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியுமே, என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியுமே எல்லாமே. அதனால் இது அவருடைய உழைப்பு நல்ல உழைப்பு தான், அதை மாற்று கருத்து இல்லை. என்னுடைய வர நான் இப்போ வந்து பார்த்தது வந்து என் இல்ல திருமணம், என் மகளுடைய திருமணத்திற்காக அழைப்பிதழ் கொடுக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் கூட கண்டிப்பாக அழைப்பிதழ் வந்துடும், எல்லா ப்ரெஸ்க்கும் அனுப்புகிறதா இருக்கேன். அதனால் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு, நல்லா பேசினார். கூடிய வரையில் உங்களுக்கு நிறைய நல்ல செய்திகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே அணின்னு சொல்கிறீங்க, புரியலையே. நீங்களே அதை அணிதல் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் இல்லை. ஒரு மாசம் கண்டிப்பா வந்து என் திருமண வேலைகள், மார்ச் 4th and 5th என் மகளுடைய திருமணம், அதுக்கான கொஞ்சம் வேலையா இருக்க எல்லா எல்லாரையும் எல்லா நண்பர்களையும் அழைக்க வைக்கிறேன். வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்கலாம், கண்டிப்பா பாக்கலாம். அது சட்ட ரீதியான விஷயங்கள், அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதை பார்க்கலாம். இப்போ சொத்துக்கள் கூட எடுக்கிறாங்கன்னா சட்ட ரீதியாக அவங்க அவங்க வந்து ஆலோசனை செய்து எடுக்கப்படுகிற விஷயந்தான். ஒரு தனி மனிதன் இதை செய்து வர முடியாது, அரசாங்கம் தானே செய்கிறது. அதனால் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. உங்களெல்லாம் தனியாக வீட்டில் அழிச்சு கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி நிச்சு சீக்கிரம் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் வருது இல்லையா, அதனால் இதை இந்த தேர்தல் சற்று வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் என்று அனைவரும் சொல்கிறார்கள். எனக்கு தெரிந்து வித்தியாசம்லாம் ஒன்றும் இருக்காது, ஒரே முடிவு தான், மக்களோட முடிவு தான். மக்களுடைய முடிவு என்னவாக இருக்கோ அதை நம்ம ஏற்றுக்கணும், அவ்வளோதான். மக்கள் இப்போ தயாராகிட்டாங்க, அதனால் அது நடந்துகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஓட்டு போடுறது தான், வேறு இருக்காங்க இல்லை, அது நான் இப்போ சொல்லக்கூடாது. நான் கூட்டு நான் தண்ணி ப்ரெஸ் லிமிட் சொல்கிறேன், இப்போ சிஎம் வீட்டு வாசலில் வந்து சொல்லக்கூடாது. கண்டிப்பாக முடிவு எடுத்துட்டாங்க மக்கள், மக்கள் வந்து ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும், அவங்களால நம்ம ஏமாற்ற முடியாது. மக்கள் நம்மை விட அறிவாளிகள், நம்ம ஒன்று செஞ்சோம்னா அது என்ன காரணம்னு அதை அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதனால் அது அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திமுக சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? யார் திமுக சொல்றதுக்கா? பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு வேற கேட்குறீங்க? இல்லை, நான் வந்து முறைப்படி அனைவரையும் அழைக்க இருக்கிறேன், என் நண்பர்கள் அனைவரையும் உங்களே சேர்த்து சொல்கிறேன். எல்லா ப்ரெஸ்க்கும் நான் வந்து பத்திரிக்கை கொடுக்க போகிறேன். ஸோ எல்லாரையும் அழைக்கிறதா இருக்கிறேன். பட்டு ரொம்ப நன்றி, உங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததுக்கு மிக ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். நான் சும்மா ஒரு மரியாதை நிமித்தமாக கொடுத்துட்டு அப்படியே அடுத்து எல்லாருக்கும் லைனை கொடுத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ வெரி மச், வாழ்த்துக்கள். தேங்க்யூ.